சீலிங் ஃபேன் காயில் வைண்டிங்க்கு வந்திருக்கு. இந்த வைண்டிங் எப்படி பண்ணுறோங்கிறத உங்களை நான் காமிக்கிறேன். ஃபேன் வைண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாக்கில் இந்த பேப்பரு இதேமாதிரி வெட்டி வச்சுக்கிடணும். மொத்தம் 14 பேப்பர் வரும். இந்த உள்ளுக்குள்ளே இது வந்து ஸ்டார்டிங் ஆயில், இந்த வெளியே இருக்கிற ஓட்டை ஃபுல்லாக ரன்னிங் ஆயில். இந்த பேப்பரை வச்சதுக்கப்புறம் தான் காயில் சுற்றுவோம். இந்த ஓட்டைக்கு தகுந்த மாதிரி இந்த பேப்பரை நம்ம வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சுட்டு தான் வைண்டிங் பண்ணணும், காயில் சுற்றணும். ஃபேனில் கரண்ட் அடிக்கிறதுக்கு காரணம் அதிகமாக கரண்ட் வந்து வோல்டேஜ் அதிகமாக வந்து காயிலும் எரிஞ்சு போகும், இந்த பேப்பரும் எரிஞ்சு போகும். இப்போ வைண்டிங் பண்ணுறத நான் காமிக்கிறேன். பேப்பர் வச்சதுக்கப்புறம் வைண்டிங் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸ்டார்டிங் ஆயில் 14 பேப்பர் உள்ள கோரில் கொடுத்துட்டோம். இந்த பேப்பர் சாதா பேப்பர் கிடையாது. பேப்பரை பாருங்கள், சாதா பேப்பர் கிடையாது, ஹீட்டு தாங்கக்கூடியது. வைண்டிங் பண்ணுற கடையில் மட்டும்தான் இது கிடைக்கும். சின்னதாக வைண்டிங் பண்ண போகிறேன். அதுக்கு நாட்டில் அந்த ஃபேனுக்கு ஆசு வைக்கணும். அதை இப்போ காமிக்கோங்க. இது இருக்கிறதுலாம் அந்த ஃபேனுக்குள்ளே ஆசு. இதெல்லாம் அந்த ஃபேனுக்கு வைக்கிற ஆசு. இந்த ஆசு எப்படி வைக்கணும்னா, நம்ம ஒன்று வைக்கிறதா பாருங்கள். இந்த அளவு எடுத்து இந்த ரெண்டு பக்கமும் கேப்பு தெரியற மாதிரி இப்படி வைக்கணும். இது மேலே ஒன்று வரும், கீழே ஒன்று வரும். இதை வச்சு தான் அந்த மிஷினில் வச்சு சுற்றுவோம். அதில் எத்தனை சுத்தனை வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க. அறுபது டேன்ஸு. இப்போ நம்ம மிஷினில் இப்போ ஃபிட் பண்ண அந்த நம்பரு அப்படியே இந்த கோரில் இந்த ஃபேனில் சுற்றிடும். 360 சுற்றும். இப்போ ரெண்டு காயில் சுற்றிருக்கேன். ஒரு காயில் இந்த சுவிட்சில் இடது பக்கம் போடணும், ரெண்டாவது காயில் இந்த சுவிட்சில் ரைட் சைடு போடணும். இந்த மிஷினில் வைண்டிங் பண்ணும்போது ஒரு பக்கம் ஒரு நேரம் இடது பக்கம், ஒரு நேரம் வலது பக்கம், லெஃப்ட்டு ரைட்டு இப்படி மாறி மாறி தான் இந்த வைண்டிங் வரும். வைண்டிங் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைன் எப்படி அடிக்குங்கிறத காமிக்கும். காயில் சுற்றி முடிஞ்சிச்சு. அடுத்த ரன்னிங் காயிலுக்கு பேப்பர் வச்சுட்டு ரன்னிங் காயில் சுற்றுவோம். வைண்டிங் சுற்ற போகிறோம். இதோடைய டான்ஸு எத்தனைன்னு சொல்லி பார்ப்போம். முந்நூற்றி 380 ரன்னிங் ஆயில் டான்ஸ். வெளியே வரக்கூடிய டான்ஸு வந்து 380 வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆயில் வந்து 360 வச்சுருந்தோம், இது 380. இதை வச்சுட்டு இந்த சுவிட்சை லெஃப்டில் போடணும். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை லெஃப்ட்டு போடணும்.
லெஃப்டில் ஓடும். மொதல் காயில் லெஃப்ட்டு, ரெண்டாவது காயில் ரைட்டு, இப்படி மாறி மாறி வரும். 14 காயில் வரும் மொத்தம். இப்போ ரன்னிங் காயில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த சுவிட்சை வந்து ரைட் சைடு, இந்த ரைட் சைடு போட்டுட்டு இந்த பட்டனை அமுக்கினோம்னா, பட்டனை அமுக்குனா ஓடு, ரைட்டில் ஓடு. முந்நூற்றி 80 டான்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ அது கண்டினியூட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைனை செக் பண்ணும்போது கரண்ட் வந்து பாடி ஷார்ட் ஆகுது. மேலே கை வச்சோம்னா அங்கே லைட் எரியும். இந்த தீ பிடிக்குங்களா? இந்த ஃபேனை கை வச்சா கரண்ட் இழுக்குன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி பால்ட்டு தான். இதில் வைண்டிங் பண்ணதில் ஒரே ஒரு வயர் மட்டும் எதையாவது ஒரு இடத்துக்குள்ள இந்த பாடி இந்த இதோடு இருக்கும், அந்த பாடியோடு இருக்கும். அதனால் இந்த கரண்ட் வருது. இந்த பாடி லைனை எடுக்கணும். லைனை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் லைன் அடிக்கணும், ஃபேனை மாட்டணும். கரண்ட் அடிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான். இப்படி கை வச்சா கரண்ட் ஃபுல்லாக உங்கள் கைக்கு கரண்ட் வந்துடும். அதனால் இந்த ஃபேன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓடாமல் நிற்கும் போதெல்லாம் சுற்றி விடுவோம். ஸ்டூலை போட்டு ஏறி நின்று சுற்றி விட்றீங்களா? அந்த சுற்றி விடும்போது உங்கள் கையில் கரண்ட் பிடிச்சிடும். இப்படி இருந்தால் அதை நீங்கள் எலக்ட்ரிஷனை வச்சு தான் இந்த வேலையை பார்க்கணும். இப்போ அடுத்தால இந்த ஷார்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் போட்டு காமிக்கிறேன். காரணம் இந்த இடத்துல ஒரு வயர் வந்து இது உள்ளே கிடக்கு, இந்த பாடியோட தொட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த கரண்ட் வந்து இந்த இரும்பில் வருது. இந்த ரோட்டரில் வந்து இந்த கரண்ட் வர்ற காரணம் இந்த பாடியில் வந்து இந்த லைன் ஷார்ட் இருக்கு. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு லைனை எடுத்து இந்த இதில் ஒரு பேப்பர் வைக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு பேப்பர் வச்சு லாக் பண்ணணும். இடத்துல பேப்பர் வச்சு லாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெண்டாவது கண்டினியூட்டி எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாடி ஷார்ட்டு லைன் எடுத்தாச்சு. இப்போ பாடியில் ஷார்ட்டு இல்லை. இந்த பேப்பருக்குள்ளே ஒரு லைன் வயர் போய் அந்த பாடியில் போய் இருந்ததுனால ஷார்ட்டு காமிச்சிச்சு. இப்போ அதை எடுத்துட்டேன். இந்த இப்போ வயர் லைன் வருது. வைண்டிங் முடிஞ்சிச்சு.